ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னா, புரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது புரோட்டா சாப்பிட்ணுன்ட்டு. அதனால் நாங்கள் வந்து புரோட்டா வாங்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை இது. எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் ஈரோட்டில் இருக்கவங்களுக்கு, கொங்கு புரோட்டா ஸ்டால். அங்கே தான் போயிட்டுருக்கோம். யார் யார் போகிறோன்னா, நானே, என் ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய ரெண்டு தம்பிங்க வந்திருக்காங்க. நாங்கள் நாலு பேர் தான் போய் வாங்க போகிறோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 7:00 கிட்ட பார்சல் வாங்க போயிட்டுருக்கோம். போகும்போது வந்து செம்ம மழை பெஞ்சுது. ஆனால் வந்து பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, நான் வந்து புரோட்டா சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்தாச்சு. கடைக்குள்ளே வந்துட்டு நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே வந்து நம்ம கிச்சனில் போய் வீடியோ எடுக்கலாம், எப்படி வந்து அந்த புரோட்டாலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருந்தோம். ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த புரோட்டாவை வந்து செய்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அந்த மாவு உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க வந்து தேய்ச்சாங்க, அப்புறம் அதை வந்து அங்கே சுடுறவங்கக்கிட்ட வந்து கேட்ச் போடுறாங்க. கரெக்டாக அது போய் விழுகுது. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒவ்வொன்றா அந்த கேட்ச் போடுற புரோட்டாவை வந்து ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெய் ஊற்றி அப்படியே சுட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சுட்டு முடித்த புரோட்டாவை வந்து இன்னொருத்தவங்க வந்து எடுத்து அந்த கையில் தட்டி எடுத்து வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரிய தோசைக்கல்லில் சிக்கன் ட்ரை ஐட்டம்ஸ், அப்புறம் மட்டன் ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பக்கம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி குழம்பு ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து இந்த தோசைக்கல்லில் வச்சு அப்படியே சூடு பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. பார்சல் வர வரைக்கும் நாங்கள் வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து லேட் ஆகும், கொஞ்சம் பார்சல் வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உள்ளே போய் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி எங்களை மாதிரியே நிறைய பேர் பார்சலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு பார்சல் வர்றதுக்கு. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பார்சல் எல்லாம் வந்துருச்சு. அதை வந்து கட்டப்பையில் நாங்கள் போட்டுட்டு அப்புறம் வந்து பில்லெல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். தம்பி பார்த்திங்கன்னா முட்டை வீச்சு ஆர்டர் பண்ணியிருக்கான், அப்புறம் நான் வந்து கொத்து புரோட்டா, அப்புறம் அத்தையும் கொத்து புரோட்டா, அப்புறம் ஒரு சில பேர் வந்து வெறும் பிளெயின் புரோட்டா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிளெயின் புரோட்டாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து சிக்கன் குழம்பு. மாமா அத்தையெல்லாம் வந்து வெஜிடேரியன் குழம்பு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வெஜிடேரியன் குழம்பும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பிளெயின் வீச் ஆர்டர் பண்ணியிருந்தார். இது வந்துட்டு மத்தியானம் சுட்ட வடை. இது எல்லாத்தையும் மேலே உட்காந்து ஒருத்தன் பார்த்துட்ருக்கான், தக்ஷின். இதுக்கு சிட்டுவேஷன் சாங் வந்து போடலாம், பட் காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து வரும் அப்படிங்கிற காரணத்தினால நானே வந்து பாட போகிறேன். யாரும் ஓடிடாதீங்க, பாட்டை கேட்டுட்டு தான் நீங்கள் போகிறீங்க. பாசங்கள் நேசங்கள் ஏதுவுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. இந்த மாதிரி ஃபேமிலியோட ஹாப்பியாக ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இந்த வ்ளாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.